எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நமக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை எஃப்சிக்கு ஒரு ஹியூஜ் ப்ளோ இது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறதா சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிசிங் யங் ஸ்ட்ரைக்கர் வந்து இப்போ வேற ஒரு ஐஎஸ்எல் டீமுக்கு சைன் பண்ண போகிறதா இப்போ நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த அப்டேட் வந்து ஒரு கன்ஃபர்ம்டு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிளேயர் யார் அண்ட் அவர் எந்த டீமுக்கு போக போகிறார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து யூரோப்பியன் ஃபுட்பாலில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா வந்து யுஎஃபாவோட கமிட்டி மீட்டிங் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதில் வந்து அவங்க ஆர்சனல், மேன் சிட்டி, மேன் யுனைடெட், ரியால் மெட்ரிட் அண்ட் செல்சி இந்த டீம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க காம்படிஷன்ஸ்லேருந்து. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் பாம்ஷெல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் ஃபுட்பாலில் நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த நியூஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹியூஜ் நியூஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது ஒரு பாம்ஷெல் நியூஸ் இது அப்படின்னு சொல்லணும். ஸோ யூரோப்பியன் ஃபுட்பாலில் இப்படி ஒரு நியூஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூரோப்பியன் சூப்பர் லீக் அப்படின்றத ஒன்று புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 டீம்ஸ் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12 டீம்ஸ்க்கு எதிராகவும் யுஎஃபா, ஃபீஃபா எல்லாருமே வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ நமக்கு ஒரு கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, யுஎஃபா அதாவது வந்து யூரோப்பில் நடக்கிற ஃபுட்பாலை ஆர்கனைஸ் பண்ணுற யுஎஃபா வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங் வைக்க போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து யூரோப்பா லீக்லேருந்து ஆர்சனல் அண்ட் மேன் யுனைடெட் இந்த ரெண்டு டீம்ஸையும் எக்ஸ்பெல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் லீக்கில் மிச்சம் இருக்கிற ரியால் மெட்ரிட், மேன் சிட்டி அண்ட் செல்சி இந்த மூணு டீம்ஸையும் அந்த காம்படிஷனை விட்டு எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க வந்து ஓட் பண்ண போகிறாங்க அந்த மீட்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் ஃபுட்பால் அதாவது சாம்பியன்ஸ் லீகோ இல்லை யூரோப்பா லீக் வரலாறுலையோ இந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் இப்போது நிலவிட்டுருக்கு இப்போ ஃபுட்பால் வேர்ல்டில். ஆக்சுவலாக வந்து இந்த சூப்பர் லீக் அப்படின்ற இந்த சூறாவளியை கலப்பியிருக்கிற இந்த விஷயம் வந்து பல பேர்கிட்டருந்து எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபீஃபா எதிர்த்துருக்காங்க, யுஎஃபா எதிர்த்துருக்காங்க அண்ட் எல்லா லோக்கல் லீக் பாடிஸுமே எதிர்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 12 டீம்ஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஈவன் ஃப்ளோரன்டினோ பெரேஸ் இதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர் மைண்ட் வந்து அவர் தான், ரியால் மெட்ரிட் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக்லேருந்து எங்களை வந்து வெளியேற்ற முடியாது, எங்களை வந்து லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ யுஎஃபா வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிள் ஆக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை வந்து அவங்க வெளியேற்றிட்டாங்க இந்த டீம்ஸ் அப்படின்னா என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த காம்படிஷன்ஸ் எப்படி முடியும் அப்படின்றதெல்லாம் பயங்கர கேள்விகள் இருக்குது. ஸோ ஒன்றுமே புரியலை ஆக்சுவலாக யாருக்குமே வந்து ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. இப்போது சாம்பியன்ஸ் லீக்கில் ஒரு வேளை இந்த டீம்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் அந்த காம்படிஷனை முடிப்பாங்க அண்ட் யூரோப்பா லீக் எந்த ஃபார்மெட்டில் முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் இன்றைக்கி வந்து யுஎஃபா மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு அதிர்வலைகள் தான் இப்போது ஃபுட்பாலில் வந்து கிளம்பியிருக்கு எல்லா பக்கத்துலேயுமே. ஸோ ஃபுட்பால் ஃபுல்லுமே கன்ஃபியூஷன் தான் நிலவுது. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு கிளியர் பிக்சரே இல்லை. பட் இந்த 12 கிளப்ஸும் நாங்கள் வந்து சூப்பர் லீக் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம சேனலில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். இந்த சூப்பர் லீக் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இந்த வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஸோ என்ன நடக்க போகுது, அதாவது வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து சாம்பியன்ஸ் லீக் அண்ட் யூரோப்பா லீக்ல இருந்து வெளியேற்ற போகிறாங்களா, இந்த டீம்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து வர்றதா சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிசிங்கான ஒரு யங் ஸ்ட்ரைக்கர். ஸோ ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கர் இவர். ஸோ இவர் வந்து இப்போ இன்னொரு ஐஎஸ்எல் டீமுக்கு சைன் பண்ண போகிறார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ யார் இந்த பிளேயர், அவர் எந்த டீமுக்கு சைன் பண்ண போகிறார் அப்படின்றத பார்த்தா, ஸோ அந்த பிளேயர் வந்து வித்யாசாகர் சிங். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ப்ராமிசிங்கான டேலண்ட், ஐ லீக்ல வந்து பயங்கரமாக பட்டைய கலப்பின ஒரு பிளேயர், டாப் ஸ்கோரராக இருந்தார் ஐ லீக்ல லாஸ்ட் சீசன். ஸோ ரொம்பவே ப்ராமிசிங்கான இந்த பிளேயர் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு. அண்டு நம்ம சென்னைஎஃப்சியும் வந்து சீரியஸாக இவரை கன்சிடர் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்யாசாகர் சிங் வந்து ஒடிசா எஃப்சிக்கு சைன் பண்ண ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார், அவர் அங்கே சைன் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வித்யாசாகர் சிங் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு இந்த சீசன் வரலை. பட் இருந்தாலும் நம்ம சென்னைஎஃப்சி வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சென்னைஎஃப்சி இன்னொரு நல்ல ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த சூப்பர் லீக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ வந்து இந்த டீம்ஸை வந்து பேன் பண்ண போகிறாங்க காம்படிஷன்ஸ்லேருந்து அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.